அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இந்த கோவிட் தொற்றின் இந்த அலை, குறிப்பாக நம்ம ஒமிக்ரான் அதிகமாக பரவும் நிலை வந்து உலக அளவில் காணப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் மட்டும் வரலாறு காணாத அளவில் உலகத்தில் 31,99,000 கேசஸ் பதிவானது எல்லாருக்கும் தெரியும். இது மெயின்லி ட்ரிவன் பை ஒமிக்ரான்ங்கிறதான் வல்லுநர்களின் கருத்து. இந்தியாவில் 2.68 லட்சமும், அதே மாதிரி பாசிட்டிவிட்டி இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 17%. நமக்கு வந்து 12-15% இருக்கும்பொழுது, நமக்கு மாவட்ட வாரியாக வித்தியாசம் இருந்தால் கூட இந்தியாவிலேயே 17% பாசிட்டிவிட்டி வந்திருக்கு. மகாராஷ்டிராவில் எப்பவும் உள்ள வர 43,000 கேசஸ், டெல்லியில் சுமார் 25,000 கேசஸ், தமிழ்நாட்டில் 23,459 கேசஸ், வெஸ்ட் பெங்காலில் வந்து கடந்தலையோட அதிகமான கேசஸ் பதிவாயிருக்கு, அதுதான் முதல் மாநிலம். கேரளாலையும் மறுபடியும் மீண்டும் அதிகரிக்க தொடங்கி 16,338. கர்நாடகா நம்மளோட கம்மியாக இருக்கிறதும் 28,761, குறிப்பாக பெங்களூரில் 20,121. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது நமக்கு வந்து தொடர்ந்து பொதுமக்களோட ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. மனு முதலமைச்சர் தொடர்ந்து இதற்கான நேரடி மேற்பார்வையில் ஆய்வு நடத்தி அறிவுரை வழங்கி கொண்டிருக்கார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் ஆங்காங்கே நேரடி ஆய்வில் சென்று வந்திருக்கார். இப்போ வந்து என்னோட கூட நம்மளோட டாக்டர் டரேஸ் அகமத், கட்டளை மையத்தின் மாநில கட்டளை மையத்தின் தலைவர் MD NHM, அதே மாதிரி பொது சுகாதார இயக்குநரத்தின் டைரக்டர் டாக்டர் செல்வ விநாயகம் இருக்காங்க. இப்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, வல்லுநர்களின் கருத்து வந்து ஹாஸ்பிட்டல் ஆக்குப்பன்சி எவ்வளோ பேருக்கு உறுதியாகுதுன்னு ஒரு பக்கம், இன்னொரு பேருக்கும் எவ்வளோ பேர் அதற்கு மருத்துவ தேவைப்படுகிறதுன்னு அதற்கான இதை நாங்கள் வெளியே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மனு முதலமைச்சர் வந்து இந்த கட்டளை மையத்தை செயல்பட சொல்லியிருக்காங்க. எல்லா மாவட்டத்துலேயும் செயல்பட தொடங்கியது. மாநில கட்டளை மையம் எது வந்து மனு முதலமைச்சர் மே மாதம் தொடங்கி வைத்தாரோ அதுவும் முழு வீச்சில் செயல்பட்டு கொண்டிருக்கு. இப்போ நமக்கு டோட்டலாகவே நமக்கு வந்து 2,000+ இன்ஸ்டிடியூஷனில் 2,055 மருத்துவ நிலையங்கள், அரசு தனியார் போன்ற நிலையங்களில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதுக்கு நமக்கு டோட்டல் நம்ம கையிருப்பில் 1.91 லேக் படுக்கைகள் இருக்குது. அதில் கோவிடுக்குன்னு தனி ஒதுக்கீடு செய்தது 1.28 லேக் படுக்கைகள் இப்போ இது வரைக்கும். தேவைப்பட்டால் அந்த என்டையர் 1.9, இந்த ஆக்சிடென்ட் டெலிவரி போன்றவை தவிர அதற்கு நம்ம ஒதுக்கீடு செய்கிறதுக்கான வழிவகை உள்ளது. அதே நேரத்தில் நம்ம வந்து எந்த ஒரு சர்வீஸும் பாதிக்கப்படாத நிலையில் செயல்பட்டு வருகிறோம். அதில் இதுவரைக்கும் நமக்கு நல் செய்தி என்னென்னா, உலக அளவிலையும் இந்திய அளவிலையும் ஒமிக்ரான் பொறுத்தவரை வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட் வந்து 5-10 விழுக்காடு மட்டுமே உள்ளது. இது வந்து ஒரு நல்ல செய்தி. அதே நேரத்தில் நமக்கு வந்து ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா, தமிழ்நாடு மட்டுமில்லை இந்திய அளவில் ஒமிக்ரான் மட்டுமல்லாமல் சற்று 10-15 விழுக்காடு டெல்டாவும் பதிவாகி கொண்டே இருக்குது. 2 பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். பொதுமக்களோட ஒத்துழைப்பு ஏன் தேவைன்னு, ஒமிக்ரான் வந்து ஒரு சாதாரண காய்ச்சல், ஒன்றும் வராது அப்படிங்கிற ஒரு பரவலாக நம்மளோட சமூக வலைத்தளங்களில் போட்டுட்ருக்காங்க. அதனால் பொதுமக்களோட ஒரு எண்ணம், சிலரோட எண்ணம் என்னென்னா, நம்ம ஒன்றுமே பண்ணாமல் தானாக இறங்கிடும். அந்த மாதிரி எந்த நோயும் தானாக இறங்காதுங்க, பொதுமக்களோட ஒத்துழைப்பு தேவை. குறிப்பாக ஒமிக்ரான் இதுவரைக்கும் உலக சுகாதார நிறுவனமே முதல் கட்ட டெக்னிக்கல் பிரீஃபிங் 7ஆம் தேதி கொடுத்த பிரீஃபிங்லேயும் இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் பண்ணால் கூட எல்லா நாடுகளையும் தடுப்பூசி போட்ட நாடுகளின் கணக்கு தான் அதிகமாக நமக்கு வந்து இதுவரைக்கும் உள்ள ஆராய்ச்சிகள் வருது. ஸோ நமக்குமே ஒமிக்ரான் டெல்டா வந்து ஜென்ரலாக பாதிப்பு அதிகம். ஒமிக்ரான் பொறுத்த வரைக்கும் நமக்கு தடுப்பூசி போடாதவர்கள், அதே மாதிரி வயசானவர்கள், முதியோர்கள், கூட்டுநோய் உள்ளவர்கள், அதுக்கப்புறம் கவனக்குறைவாக லேட்டாக வரக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே ரிஸ்க் கேட்டகரி. ஸோ அவர்கள் மட்டும் நமக்கு நல்ல செய்தி, 8 விழுக்காடு தான் இந்த மருத்துவமனையில் இருந்தால் கூட அவர்கள் கொஞ்சம் தயவு செய்து இந்த செய்தி கேட்டாவது தடுப்பூசி போட்டுக்கலனா தடுப்பூசி போட்டுக்கணுங்கிறது எங்களோட அன்பான வேண்டுகோள். அதே மாதிரி ஒரு நோய் அறிகுறி இருந்தால் டெஸ்ட் பண்ணிக்கணும். சிம்டம்ஸ் காய்ச்சல் இருக்குது இல்லையா, தொண்டை கரைச்சல் இருக்குது இல்லையா, ரன்னிங் நோஸ், மூக்கு ஒழுகல் இருக்குது அப்படின்னா டெஸ்ட் பண்ணிக்கணும். உடல் உபாதைகள், உடல் வலி இருக்குது, இது மாதிரி சிம்பிள் சிம்டம்ஸுங்க, பேக் பெயின் இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குன்னா டெஸ்ட் பண்ணிக்கிறது தவறே கிடையாது. 69க்கு மேற்பட்ட அரசில் இலவசமாக பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் நமக்கு 200க்கு மேற்பட்ட தனியார்லேயும் பண்ணிட்டுருக்காங்க. இது எங்களோட ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னா, தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு ஆயுதம்னு சொன்னால் கூட, இன்றைக்கி 55 லட்சம் பேர் 18-44 வயசுக்குள்ளே முதல் தவணையே போட்டுக்கல.
நேற்றைய தினம் நீங்கள் மீடியா புல்லட்டின் பார்த்துருப்பீங்கங்க, 25 வயசு ஒரு இளைஞர் இறந்து போயிருக்காரு கோமார்பிடிட்டி இல்லாமல். ஸோ நம்ம வந்து நுண்கிருமியை எதிர்க்கும் போது நம்மளும் நுண்கிருமியோட கெட்டிக்காரத்தனமாக பொது சுகாதார வழிமுறைகளை செயல்படுத்தணும். ஸோ தயவு செய்துங்க, 18-44 வயசு நமக்கு ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்க வேண்டாம். அப்படியே ஆகாட்டா கூட அவங்க திருப்பி வீட்டுக்கு போகும்போது கூட்டு நோய் உள்ள முதியோர்கள் வீட்டில் இருந்து அவர்களுக்கு தொத்திதுன்னா அவர்களுக்கு பிரச்சனை. இது அவர்கிட்ட கேட்கணும். மிக சிறப்பாக செயல்படக்கூடிய மாணவர்கள் 18-18 வயசு வரை சுமார் 80 விழுக்காடு போட்டாங்க 77. அதே மாதிரி 45-51 வயசுக்குள்ளே இன்னி டேட்டுக்கு 98 விழுக்காடு முதல் தவணை போட்டுட்டாங்க. அதே மாதிரி மறுபடியும் பிரச்சனை உள்ளது 60 விழுக்காடுக்கு மேலே 30 லட்சத்துக்கு மேற்பட்டோர் முதல் தவணை டோஸே போட்டுக்கல. இவர்களுக்கு தான் கூட்டுநோயும் இருக்கும். இது இல்லாமல் எங்களுக்கு இன்னொரு கவலை தரக்கூடிய விஷயம், அனைத்து துறை தலைவர்கள்ட்டையும் நாங்கள் கேட்டிருக்கோம், முன்கலை பணியாளர்களுக்கு பூஸ்டர் டோஸ். நான் நேற்றைய தினமே சொன்னேன், நானே டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு ஆன்டிபாடி இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொன்ன உடனே இவங்க மருத்துவ வல்லுநர்கள் எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, சார் உடனே நீங்கள் பூஸ்டர் டோஸ் போட்டுக்கணும். நேற்றைய தினம் நான் போட்டுருந்தேன். எல்லாரும் பூஸ்டர் டோஸ் எலிஜிபிளான முன்கலை பணியாளர்கள் 5.65 லட்சம் ஹெல்த் கேர் ஒர்க்கரில் இருக்கும்போது 29,000 தான் போட்டிருக்காங்க 5 விழுக்காடு. அதே மாதிரி முன்கலை பணியாளர்கள் அங்கே 9.78 லட்சம் நம்ம போடணும்னா அதில் 22,425 பேர் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது 2.1 விழுக்காடு. முதியோர்கள் 20 லட்சம் பேருக்கு கூட்டு நோய் இருக்குன்னு ஒரு கணக்கீடு இருக்குது 1.4 கோடி, அவங்க வந்து 24,000 மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே 20,000 கேட்டகரியில் இருந்தால் 1 விழுக்காடு. ஸோ நம்மளுக்கு பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க, நம்ம எப்படி இதை நோய் தடுப்பதற்கு மன்ம முதலமைச்சர் டைரக்ஷனில் ஒன்று மீண்டும் நோய் கட்டுப்பாட்டு க்கான வழிமுறைகள், குறிப்பாக எங்கே அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாவில் நோய் கட்டுப்பாட்டு இது குறிப்பாக சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றுறோம். டெஸ்டிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி நம்மளோட மருத்துவ கட்டமைப்பை வந்து ஏற்கனவே கட்டளை மையத்தில், அதே மாதிரி தனியார் மருத்துவமனை கண்காணிக்க டாக்டர் உமா மற்றும் டிஎம்எஸ் மூலமாக பண்ணுறோம். ஒட்டுமொத்த பொது சுகாதாரம் சார் பார்த்துட்ருக்காரு. டெய்லி நாங்கள் மாண்பு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மட்டுமல்லாமல் தலைமை செயலர் மற்றும் மாண்பு முதலமைச்சருக்கும் இதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி தடுப்பூசியை விரைவுபடுத்துறது, மருத்துவ கட்டமைப்பு தேவைக்கேற்ப மாவட்ட ஆட்சியர்களை கூடுதல் கோவிட் கவனிப்பு மையம், ஏனென்றால் இப்போ வந்து ஆக்சிஜன் தேவை இல்லாட்டா கூட கவனிப்பு மையம், சில பேருக்கு வீட்டு தனிமையில் வசதி இருக்காட்டா அவர்களுக்கு தேவையான ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தகவல், கூட்டத்தை தவிர், கூட்டத்தில் தவிர்க்க முடியாத நிலையில் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மாஸ்கை போட்டுக்கோ போன்ற எளிமையான தகவல்களை கொடுக்கறதுக்கான வழிவரையும் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். எங்கள் சைடில் அனைத்து நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது, இந்த நேரத்தில் ஒன்று நோய் பரவாமல் தடுக்க என்ன பண்ணோம், ரெண்டாவது சற்று டெல்டா இருக்கிறதுனால ஒமிக்ரான் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். ஒமிக்ரான்லையும் எண்ணிக்கை அதிகமாகும் அதோட விழுக்காடு, இன்றைக்கி ஆக்டிவ் கேசஸ் 23,000 இருக்குது. அடுத்த 2-3 நாட்களுக்கு பண்டிகை நாள் ஆனதுனால பலர் டெஸ்டிங்கை அவாய்ட் பண்ணுவாங்க, அப்படி பண்ண வேண்டாம். தயவுசெய்து நாங்கள் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய பல மையங்கள் இருக்குது, டிலே பண்ணாமல் பண்டிகைன்னு தவிர்க்காமல் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அறிகுறி இருந்தால் வசதி இருந்தால் வீட்டில், வசதி இல்லைன்னா கோவிட் கவனிப்பு மையத்தில். மூச்சுத்தண்டல் போன்ற உபாதைகள் இருந்ததுன்னா, மற்ற டெல்டா போன்ற இருந்தால் மருத்துவமனையில் எல்லாத்துக்கும் வசதி ஏற்படுத்தியிருக்கோம்னு சொல்லி, இந்த பொங்கல் நாளன்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடியவர்கள், வருவாய்த்துறை, உள்ளாட்சி அமைப்பு, அதே மாதிரி பல தொண்டு நிறுவனங்கள், காவல்துறை போன்றவை தொடர்ந்து இந்த நேரத்திலும் பணியாற்றாங்க. அவர்களுக்கு உறுதுணையாக பொதுமக்களும் தன்னோட பழக்கங்களை, விழிப்புணர்வு மட்டும் பார்த்தாது, எவ்வளோ எண்ணிக்கை இன்றைக்கி எவ்வளோ ஏறி இருக்குங்கிறது பார்த்தா இதை இறக்கணும்னா உங்களோட ஒத்துழைப்பு தேவை. மனு முதலமைச்சரும் பலமுறை அப்பீல் கொடுத்துருக்காங்க, இதை தயவுசெய்து பொது சுகாதார வழிமுறையை பின்பற்றுங்கள்ங்கிறது எங்களோட வேண்டுகோள். கட்டளை மையம் முழு வீச்சில் செயல்படுறது, அதில் தற்பொழுதுள்ள படுக்கை நிலைமை ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் கடைசி ஒரே ரிக்வஸ்ட்டுங்க, வீட்டுக்கு தனிமையில் இருக்கணுமோ இல்லையா
மருத்துவமனையில் வரணும் அந்த முடிவை தானாக முடிவு எடுக்காதீங்க. ஸ்க்ரீனிங் சென்டர்ஸ் அந்தந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. உறுதியான மருத்துவ கைடன்ஸில், மெடிக்கல் சூப்பர்விஷனில் பேசிக் டெஸ்ட் பண்ணாமல் வீட்டு கண்காணிப்பெலாம் அனுப்பக்கூடாது. வீட்டு கண்காணி அனுப்பும்போது பேசிக்காக அவரோட கிளினிக்கல் சயின்ஸை, ஆக்சிஜன் லெவலை மட்டும் பார்க்காம மற்ற பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது, இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்னு இருக்குது ரத்தத்தில், அதே மாதிரி தேவைப்பட்டால் ஸ்கேன் எடுத்து அதன் அடிப்படையில் தான் வீட்டு தனிமையாக கோவிட் கவனிப்பு மையமாக இல்லை மருத்துவமனையான்னு சொல்கிறோம். ஆனால் தொடர்ந்து இது உலகளவில் கண்காணிக்கப்பட்டு இதோட நிலை மற்ற மாநிலங்களையும் நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கோம். குறிப்பாக மகாராஷ்டிரா, டெல்லி, வெஸ்ட் பெங்கால் போன்ற செயலர்கள்ட்டையும் பேசிட்டு இதோட ட்ரெண்டு வல்லுநர்கள்ட்டையும் பேசிகிட்ருக்கோம். நம்ம சைடில் கடைசி பாயிண்ட்டு, எல்லாருமே அடுத்த இரண்டு வாரம் கவனமாக இருந்து ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு கொடுத்தா இந்த ஏற்றத்தை முதல்ல ஃப்ளாட்டன் பண்ண முடியும். ஃப்ளாட்டன் பண்ண முடியும், எல்லாம் எதிர்பார்க்க வகையில் இறக்க முடியும். அதுதான் நம்ம குறிக்கோள். அந்த குறிக்கோளோடு அனைவரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று எங்களோட வேண்டுகோளை உங்களிடத்தில் வைக்கிறேன். இல்லை, இந்த நோய் வழிமுறைகள், கட்டுப்பாட்டு வழிமுறைகள் எல்லாரும் பின்பற்ற வேண்டுங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம சொல்கிறோங்க, அப்படியே பஞ்ச் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த நிலையான ஒவ்வொரு தொழிலுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது. தொழிற்சாலைத்துறை அதை கண்காணிக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க. மனு பாரத பிரதமரும் அறிவுரை வழங்கிய அனைத்து மாவட்டங்களோட மாநிலங்களோட பேசும்போது பொருளாதார ரீதியாக பாதிப்பல்லாத வகையில் கட்டுப்பாட்டுகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று ரெண்டு நாள் முன்னாடியும் பேசியிருக்காரு. இந்த நேரத்தில் பல நாடுகளில் நம்மளோட வழிமுறைகளையும் நம்ம தொடரணும். அதே நேரத்தில் நோய் பரவாமல் தடுக்க இருக்கிற வழிமுறைகளை பழக்கங்களில் கொண்டு வரணும். குறிப்பாக ஒவ்வொரு அனுமதிக்கப்பட்ட இனத்துக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது, அதை பின்பற்றணும்னா இருக்குது. நாங்கள் குறிப்பாக அந்த இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டும் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ் மூலமாக அதற்கான அறிவுரை வழங்குகிறோம். இல்லை, எதையுமே நாங்கள் வந்து என்னென்னாக்கா, நீங்கள் சொல்கிறது தவறுன்னு சொல்ல முடியாது, அதே இடத்துல முழுமையாக சரின்னு சொல்ல முடியாது. அதில் டெக்னிக்கலி சானிடேஷன் எல்லாம் அந்தந்த இடத்துல பண்ணணுங்க. நானே பல கடைகளில் என்ன பார்க்குறேன்னா, சடங்குக்கு நம்ம வந்து அந்த சானிடேஷனும் டெம்பரேச்சர் பார்க்குறது அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே அனுப்புகிறாங்க. நம்மத்தனை கடைகளும் தொழிற்சாலைகளும் வணிக நிறுவனங்களும் இந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை ஒரு சடங்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு சடங்கு, நம்ம சானிடேஷன் வென்டிலேட்டட் ரூமில் இருக்கணும், அதே மாதிரி 20 மேற்பட்டோர் கூட்டமாக இருக்கக்கூடாது, தள்ளி தள்ளி நிற்கணும். இதெல்லாம் எளிமையான வழிமுறைகள்ங்க. அது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் மூலமாக, டைரக்டர் இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ் மூலம் மீண்டும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அவர்களை கண்காணிப்போம். இந்த கூட்டங்கள்னு பல பேர் கேட்குறாங்க. எல்லா கூட்டங்களும், குறிப்பாக இந்த ஏற்கனவே மீனங்காடி இல்லையா கடைகள் அதெல்லாம் கேட்கும்போது நான் தெளிவாக சொல்கிறேங்க, ஏற்கனவே நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் மெமரியாக எல்லோரும் வைக்கிறோம். முதல் அலை, ரெண்டாவது அலையில் எந்த அளவுக்கு இறப்பு ஏற்பட்டதுன்னு தயவுசெய்து எண்ணி பார்க்க வேண்டும். முதல் அலையில் நம்ம 127 வரைக்கும் 4-1 இறப்பு வந்தது. ரெண்டாம் அலை உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி 493 வரைக்கும் ஒரு உச்சத்தை எட்டியது. ஆனாலும் நம்ம வந்து நேற்றைய தினம் கூட நீங்கள் பாருங்கங்க, 25,000 பேருக்கு 25 இறப்புன்னு சொன்னால் ஒரு விழுக்காடு கீழே இருந்தால் கூட, இல்லை 1.1 விழுக்காடுன்னு சொன்னால் கூட, உங்களோட உறவினர், உங்களோட நண்பர், உங்களோட பணி செய்வர் இறந்தால் அதை வந்து கணக்கீட்டில் நம்ம சுருக்க முடியுமா? ஸோ தயவு செய்துங்க, வராமல் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் போய் ஒருத்தருக்கு வருது, அதுக்கப்புறம் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு போகிறாங்க, அந்த இடத்துல இருக்கிற கூட்டத்தில் அவர் பகிர்றாரு. அந்த மாதிரி தான் ஏற்கனவே உங்களுக்கு ஓஎம்ஆரில் இருக்கிற மிகப்பெரிய ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டில் பரவினது ஒரு வணிக இலை. ஸோ அங்கே போகும்போது நாங்கள் எதையுமே நிறுத்தணுங்கிறத சொல்லாமல் மாஸ்கை, நீங்கள் உங்களோட பாதுகாப்பை நீங்களும் உணரணும். எல்லாமே ஒழுங்கு வரை, நாங்கள் எவ்வளோ தரம் சொல்கிறாங்க, 104 வசூல் பண்ணிட்டோம், 108 கோடி இப்போ 108 கோடி. இது வந்து வசூல் பண்ணி பெனால்ட்டி போட்டு நாங்கள் சட்டத்தை போட்டோங்கிறதோட பொதுமக்கள் நுண்கிருமியோட கெட்டிக்கார்த்தனத்தை புரிந்து அதோட பயாலஜியை புரியணும். நுண்கிருமி மேத்தமேட்டிக்ஸ் கணக்கீடில் நம்ம அதை சுருக்க முடியாது.
இன்னும் எல்லாரும் இந்த கணக்கீடு ப கணக்கீடு ஏன் வருது? நாங்கள் பாதிப்பு வந்ததுக்கப்புறம் சுகாதாரத்துறையில் கேஸ் வருது. ஸோ இதை வராமல் தடுக்க பொதுமக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தட் அவங்களோட பங்களிப்பு மிகவும் முக்கியம். இந்த மாதிரி கூட்டத்தை தாங்களாகவே முன் வந்து தவிர்க்க வேண்டும், இல்லையா கூட்டம் இல்லாத நேரத்தை எடுக்க வேண்டும். இன்றைக்கி உயிர் முக்கியமா இல்லையா ஒரு நாள் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் கூட்டத்தில் போய் ரசிச்சுட்டு வர்றது முக்கியமானுங்கிறத அவங்களா டிட்டர்மைன் பண்ணோம். இது ஒரு ஜனநாயக நாட்டில் பல்வேறு வழிமுறைகள் இருந்தால் கூட பொது இன்றைக்கி இது ஒரு உலகளாவிய நோய், ஒரு தெருவளாவிய நோய் இல்லை. அந்த அளவுக்கு பொதுமக்கள் புரிந்து கொண்டு ஏற்கனவே பல்வேறு உலகளாவிய நோயில் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைமை வரும். ஒவ்வொரு தரமும் அவங்களோட ஒத்துழைப்பு வந்த முழு புரிதல் வந்து முழுமையாக பின்பற்ற தொடங்கின பிறகு தான் இறங்கிது. அதனால்தான் இதோட ஏற்றத்தையும் நீங்கள் தயவுசெய்து பைஸ்டாண்டர்ஸாக வெளியில் நின்று பார்க்காமல், வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் யாருக்காவது வரும். ஒமிக்ரான்ங்கிறது வேகமாக பரவக்கூடிய தன்மை வாய்ந்த நோய், டெல்டாவும் இருக்குது. ஸோ பொதுமக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்கிறவங்க விழிப்புணர்வோட பழக்கங்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். இது இந்த நோய்க்கு மட்டுமல்ல, தொடர்ந்து வருங்காலத்தில் இது முழுமையாக ஒழிக்கணும்னா, இந்த மாதிரி நோய்கள் வராமல் இருக்குன்னா முழுமையாக இதெல்லாம் பின்பற்றணும், ஸ்டாகர் பண்ணிக்கணும். ஒரு நாள் என்ன ஆகிடுதுங்க, ஒரு நாள் நம்ம பிரேக் பண்ணாதானுங்க மருத்துவமனையில் கூட்டம் வந்து உங்களுக்கு படுக்க கிடைக்கலன்னா கட்டளை மையத்தை நம்ம குறை சொல்லுவோம். பட் கட்டளை மையம் வந்து இருக்கிற படுக்கையில் தானே கொடுப்பாங்க. இன்றைக்கி 100 கோடி படுக்கை இந்தியாவில் இருக்குமா? அதை பொதுமக்கள் சிந்திச்சுக்க பார்க்க வேண்டும். நம்ம பன் மடங்கு உயர்த்தினால் கூட 2 லட்சம் படுக்கைகள். ஸோ நம்மளால் நோய் வராமல் தடுக்க உங்களோட மிக முக்கியமான பங்களிப்பை மறந்து விடாதீர்கள். ஊடகங்கள், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகள் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் கூட ஒரு நுண்கிருமியோட எதிர்க்கும் பொழுது, நுண்கிருமி நமக்கு முன்னாடி தெரியாது, யார் எதிரின்னு தெரியாது. அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், உங்களுக்கு அறியாமலேயே பல பேர் இப்போ சொல்லும்போது, சார் அப்படியே டக்குன்னு நாங்கள் ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு இருந்தது சார் சளி, எனக்கு வந்துடுது அப்படின்னு நுண்கிருமியோட பயாலஜி, அதை புரிந்து கொண்டு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் தான் சொல்ல முடியும். தடுப்பூசி பொறுத்த வரைக்குங்க நம்ம வந்து ஹோம்லெஸ் பீப்புளையும் நம்ம கண்காணிக்கிறோம். பட் அதே நேரத்தில் தடுப்பூசி இன்னும் செலுத்த கொண்டவர்கள் இன்னமும் நமக்கு அந்த 93 லட்சம் பேர் 2வது டோஸ் தடுப்பூசி செலுத்தாமல் இருக்காங்க. தமிழ்நாடு இன்றைக்கி 88 விழுக்காடு முதல் தவணையும் 65 விழுக்காடு 2வது தவணை வந்தால் கூட தடுப்பூசி செலுத்தாதவர்கள் ஒரு ரிஸ்கில் இருக்காங்க. முதியோர்கள் மற்றும் கூட்டு நோய் உள்ளவர்கள் ரிஸ்கில் இருக்காங்க. இளைஞர்கள் எல்லாமே தடுப்பூசி செலுத்தினால் கூட எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு லேட்டாக தானாக மருந்து உட்கொள்ளவர்களும் ரிஸ்கில் இருக்காங்க. ஸோ இதை புரிந்து கொண்டு நல்ல இந்த டு பி வெரி ஃப்ராங்க்குங்க, பொங்கலில் முதல் 2 நாள் நல்ல ஒத்துழைப்பு எதிர்பார்த்ததை விட சற்று கிடைத்தது. அதே நேரத்தில் இன்னமும் கூட்டங்களில் மக்கள் போயிட்டுருக்காங்க. அவங்க தானாக இதை அவாய்ட் பண்ணணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். அதே நேரத்தில் அந்த டெய்லி நம்ம கண்காணித்து மனு முதலமைச்சர் கவனத்திலையும் அனைத்தையும் சொல்லி கொண்டிருக்கோம். அது தேவையான வழிமுறைகள் மனு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறது, பல இடத்துலேருந்து எங்களுக்கும் சிலது வந்திருக்கு. அதை நாங்கள் கண்காணிக்கிறதுக்கு போட்டு ஏன் டிலே ஆகுது, தேவைன்னா நமக்கு கெப்பாசிட்டி 3.25 லட்சம் வரைக்கும் இருக்குது. ஸோ எந்த லேபில் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து எடுத்து வேறு லேபுக்கு போட்டு அதை விரைவுபடுத்த சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் பொதுமக்களோட புரிதலுக்கு சொல்கிறேங்க, டெஸ்ட்டு கொடுத்தா ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம தனிமையில் இருக்கிறது நல்லது. நம்ம அந்த நேரத்தில் பல இடத்தில் சுற்றி தெரிந்தால் இன்னும் 10 பேருக்கு கொடுத்துடுவோம். ரிசல்ட்டு முடிந்த அளவுக்கு ஒரு நாளுக்குள்ளே கொடுக்க சொல்கிறோம். எங்கெங்கே கம்ப்ளைண்ட் வருதான் நடவடிக்கை எடுக்கிறோம். பட் அது வரைக்கும் ரிசல்ட்டுக்கு காத்திருங்க, காத்திருக்காமல் நம்ம தனிமையை விட்டு போயிடாதுங்கிற வேண்டுகோள். டெஃபினட்டாக மெடிக்கல் ஷாப்பில் தானாக மருந்து உட்கொள்ளக்கூடாது. நம்ம தேவையான பல்வேறு மருந்துகள் அரசில் தயார் நிலையில் இருக்குது. தானாக மருந்து உட்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு ரிசல்ட்டு சரியாக வராது. நம்ம மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வந்து பல்வேறு வகையான மருந்துகளை கண்காணிக்க சொல்லியிருக்காரு. குறிப்பாக 8 பஃபர் ட்ரக்ஸுங்கிறது எனாக்சபரின், மெத்தைல் பிரெட்னிசோலோன், டெக்ஸாமெத்தசோன், ரெமடெசிவிர், டோசிலிசுமேப், ஆன்ஃபோட்டர்சின், பொசக்கோனசோல், IVIG இன்ஜெக்ஷன்,
கையிருப்பில் இருக்குது. அது வந்து 8 பஃபர் ட்ரக்ஸ் நேரடி. அது இல்லாமல் இதர மாத்திரைகள், பாராசிட்டமால், டெக்ஸாமெத்ரால் டேப்லெட், லைபோசோமல் அம்ஃபோட்டர்சின், அந்த மாதிரி இன்னொரு ஒரு 20 மாத்திரையும் கண்காணிப்பில் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட இது சொல்லும் மொனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் வந்து இதற்கு நேரடி பயன் இல்லைன்னு சொன்னால் கூட டெல்டாக்காக மொனோக்ளோனல் ஆன்டிபாடி ஒரு 6 வகையான அதை பார்க்குறோம். அது இல்லாமல் காஃப் சிரப், எச்2 பிளாக்கர், வைட்டமின் சி, ஜிங்க் போன்றவையும் கண்காணிக்கிறோம். இது எல்லாமே நம்ம ட்ரக் கண்ட்ரோலரையும் கண்காணிக்க சொல்லியிருக்கோம். தானாக மருந்து உட்கொள்ளு தானாக, ஏன்னா எந்த வகையான பல பேருக்கு கோவிடே இல்லாமல் இருக்கலாம். அதுதான் நான் மீண்டும் மீண்டும் முதல்லையே சொன்னேங்க, ஒமிக்ரான் மைல்டுங்கிறத வந்து ஒரு தவறுதலா புரிதலில் இருக்காங்க. மைல்டுன்னு இதுவரைக்கும் இருந்தால் கூட முதியோர்களுக்கு, தடுப்பூசி போடாதவர்களுக்கு, மற்றும் லேட்டாக வரக்கூடியவங்களுக்கு, கூட்டுநோய் உள்ளவர்களுக்கு அதுலேயும் பாதிப்பு ஏற்படும். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் வந்து எந்த நோயுமே, எந்த நுண்கரியுமே நம்மளா டிட்டர்மின் பண்ணி, அது மருத்துவரின் உரிமை, கிளினிக்கல் சயின்ஸ் படி தான் அவங்க முடிவு செய்யணும். அதற்கு அனைத்து அரசு மருத்துவமனைகளும் மருத்துவர்கள் செவிலியர்கள் தயாரில் இருக்காங்க. தேங்க்யூ. பொதுமக்கள்கிட்ட நாம் அன்பாக சொல்கிறேங்க, கூட்டத்தை தவிர்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து மெரினாவில் கூட்டம் கூடாமல் பக்கத்தில் கூட்டம் கூடினா வராதுங்கிற மாதிரி புரிதல் வேண்டாம். இது நுண்கிருமியோட நம்ம வந்து தேவையில்லாத போரில் நம்மளாக நம்ம மாட்டிக்க வேண்டாம். நம்ம பொது சுகாதார வழிமுறைகளை வீம்புக்கு அதை பின்பற்றாமல் இருந்தோன்னா நமக்கு பாதிப்பாக, பின்பற்றவங்களுக்கே வரும்பொழுது பின்பற்றாதவங்களுக்கு பன் மடங்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளதனால் பொதுமக்களோட ஒத்துழைப்பு, இந்த மாதிரி உலகளாவிய உள்ள பழகக்கூடிய நோயில் ஒத்துழைப்பு தேவை. ஏற்கனவே ஒத்துழைப்பு தந்ததினால்தான் குறைத்தோம். இதுலேயும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவங்க இந்த நேரம் பதட்டத்துக்கான இல்லை, ஆனால் அக்கறை கவனக்குறைவோ அக்கறை குறைவாக இருந்தால் ரிஸ்க்கு. மாண்பு முதலமைச்சர் அதனால்தான் அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்காங்க.